ஓகே, இதற்கு வணக்கம். நாட் ஆம் விஜய். பிக் பாஸ் இருந்து பிரதீப்பை எவிக்டட் பண்ணிட்டாங்க, அதுக்கு கமல் சாரை போட்டு அந்தடி அடிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்து, பேஸ்புக்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயலே, ஏன் எதனால அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிரதீப்பை வந்து தப்பான டிசிஷன் சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க, இதெல்லாம் அன்ஃபேர். அவர் நல்லவர் தான், சில பேர் வந்து அவர் கெட்டவர் தான், வேணும் வேணும் இதெல்லாம் வேணும், அவனை வெளியே அனுப்பிச்சு விடணும், அவன் ஒரு சைக்கோ மென்டல் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்குன்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் அதை வந்து சொல்றேன். இந்த வெளியே அனுப்புனாங்கல்ல, அது கூட எனக்கு பெருசா தெரியல. அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்னு பண்ணாங்க பாருங்க, அதுதான் வந்து செம்ம காண்டாச்சு. என்ன சொல்றாடு? ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன விஷயம் வந்து கேர்ள்ஸுக்கு சேஃபா இல்ல பிரதீப் உள்ள இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. சேஃப்டி என்பது முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த ஷோ வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க, பிரதீப் வந்து அதிகமா கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாரு, அதனாலயே வெளியே அனுப்புறோம் அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. அப்படியே ஒரே கடு என்னது புனிதமான ஷோல வந்து பிரதீப் உள்ள போனனாலதான் வந்து இந்த ஷோ எல்லாம் குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களாமா, கெட்டவாத்த அதிகமெல்லாம் வருதான். நீ நல்லவன், நான் கெட்டவன், அது காந்தாயிடுச்சு பார்க்கும்போது. ஏன்னா உள்ள என்ன சொல்றது, ஒரு லவ்வர் பார்க்கே வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரவீனாவும் மணி வந்து ஒன்னா சேர்ந்து அப்படி இப்படி கட்டி பிடிக்கிறது, அடுத்து அந்த ஆயுஷுவும் நிக்ஸனும் பண்ற வேலைகள், பூர்ணிமாவும் விஷ்ணுவும் பண்ற வேலைகள், அங்கங்க மாறி மாறி கட்டி பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் குழந்தைங்க பார்த்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்களாம். கேட்டுக்க என்ன கொடுமை சரவணம், அதுவும் ஒரே கட்டில படுத்துக்கிட்டு உருண்டுகிட்டு புரண்டுகிட்டு காலை பிடிச்சி நீவுறது, இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தா அப்படி முன்னேறிடுவாங்க லைஃப்ல. எனக்கு நல்லா வரும் வேண்டாம், என்ன கன்றாவி இதெல்லாம், இத வச்சுட்டு இப்படி பேச வேண்டியது வந்து. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. இன்னொன்னு, கேர்ள்ஸுக்கு சேஃப்டியா இல்லையா, பிரதீப் உள்ள இருந்தா ஏதாச்சும் பண்ணிடுவாராம் வந்து. அதாவது ஃபர்ஸ்ட் வீக் வந்து மாய வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், பிரதீப் ஏதாச்சும் பண்ணிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே கன்ஃபெஷன் ரூம்குள்ள கூப்பிட்டு பிக் பாஸ் என்ன தெரியுமா சொன்னாரு, 24 மணி நேரம் உங்களை நாங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பிழிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இப்ப வந்து இப்படி வந்து பேச வேண்டியது. முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பாக உணரவில்லை. அது வேற வாயி, இது நார வாயி. இல்ல இப்பெல்லாம் பேசுறத பார்த்து நான் வந்து பிரதீப் சப்போர்ட் பண்றேன், நீ பிரதீப்போட ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் அப்படிலாம் நான் கிடையாது. அந்த ஒரு ஷோ பார்க்கும் போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, அது சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு அப்படி ஆயிருக்கலாம், போட்டு அத்தனை பேரும் அகேன்ஸ்டா பேசுறாங்க. கமல் சார் வந்து ஒரு கட்டத்து மேல வந்து எல்லாருமே தப்பு இருந்தா கேட்பாருல, சரி உங்க வாதத்தையும் சொல்லிடுங்க, ஒருத்த மேல தப்பு இருக்குன்னா உங்க வாதத்தையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஒரு சான்ஸ் ஒன்னு இருக்கும்ல, ஒரு வாய்ப்பு ஒண்ணு இருக்குல்ல, அது கூட கேட்க முன் வரல. பிரதீப் ஏதோ சொல்ல வரும்போது இல்ல இல்ல நீங்க போதும் உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு பதில் பண்ணி முடிச்சிடறேன் சார். பிரதீப் உங்க பதில் வேண்டாம், உட்காருங்க. அட்லீஸ்ட் அவர் என்னதான் சொல்ல வராருன்னு கேட்டிருக்கலாம்ல. கன்ஃபெஷன் ரூம்குள்ள போயிட்டு இந்த மாதிரி நீங்க இருக்கிறது சில கேர்ள்ஸுக்கு சேஃப்டியா இல்ல, நீங்க கொஞ்சம் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷன் சிரிச்சிட்டே வந்து வெளியே போனாப்ல, அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மாதிரியா இருந்தது. சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா மென்மக்கள். பட் அப்பயாச்சும் ஏதாச்சும் பேச விட்டுருக்கலாம்ல, என்னோட வாதம் அதுதான். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம கமல் சாரே சொல்றாப்ல இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு சேஃப்டியா இல்ல சேஃப்டியா இல்ல சேஃப்டியா இல்லன்னு சொல்லிட்டு, சேஃப்டி என்பது முக்கியம், கேர்ள்ஸுக்கு சேஃப்டியா இருக்கிற சமுதாயம் நம்ம உருவாக்குவோம் சொல்லிட்டு மூச்சுக்கு ஒரு 3-4 டைம் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் சமூகம் தான் நல்ல சமூகம்.
ஆனா அவர் பண்ண காரியம் தான் வந்து அவரை உறுத்தலையான்னு எனக்கு தெரியல. இதுக்கு இப்ப சிலதெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரேவதிய வந்து 16 வயசுலயே கூட்டு போய் அவங்களுக்கே தெரியாம கிஸ் அடிச்சா இருக்காமல் இவெல்லாம் இவரெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து தகாத உறவு முறை வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்றது. இப்படி எல்லாம் இருந்துட்டு இப்படிலாம் பேசுறாரே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாபிக் நான் போக விரும்பல. அதெல்லாம் சொன்னா ஏன்னா அசிங்கமா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் சமூகம் தான் நல்ல சமூகம். ஒரு அளவுக்கு மேல பண்ண. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் குள்ள வருவோம். இந்த பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல, ஒரு ஆறு பேரோ ஏழு பேரோ அவங்க எல்லாம் வந்து இந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. அவங்கள பத்தி எல்லாம் பாப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து யாரு, நிக்சன் சொல்றாரு இந்த மாதிரி 18+ பேசிட்டு இருக்காரு ஃபுல்லா கேர்ள்ஸ பத்தி அப்படி இப்படின்னு சொல்றாரு. பாஸ் பண்ற கமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் 18+ கமெண்ட்ஸ். அதுவும் பொண்ணுங்களை பார்த்து எஸ்பெஷலி அவர் யூஸ் பண்ற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 18+. அதுவும் எல்லாரும் இருக்கும்போது பண்றாரு. அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சார். ஐயா வாங்கய்யா, உங்களால தான் தேடிட்டு இருந்தோம். இவர் என்னத்தை கிழிச்சிருக்காரு உள்ள அப்படின்றத பாருங்க கொஞ்சம் போயிட்டு. உடம்பு எவ்வளவு கேவலம் தெரியுமா அதெல்லாம். இத வச்சுட்டு இவர் வந்து அவரை குத்தி காட்டுறாராம். 50 ரூபா கொடுத்து ஆம்பளை செருப்பு வாங்க, வக்கு இல்லாம பொம்பளை செருப்பு போட்டு வந்திருக்க. நீங்க எல்லாம் நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. பூர்ணிமா தான் உடம்பு நல்லா இருக்கான், மத்தவங்க எல்லாம் தலை கம்மியா இருக்கான். கண்ணு அழகா இருக்கு, மேக்கப் நல்லா பண்றாங்க, டிரெஸ் போட்டா உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. அதெல்லாம் ஓகே, நாட் மை டைப். பூர்ணிமா அழகா இருக்காங்க, அந்த மாதிரி தான் எனக்கு பெர்ஃபெக்ட். ஆயுஷு, மாயா, பூர்ணிமா, அந்த ஜோவிகா எல்லாம் வந்து இவர் கெட்ட வார்த்தை பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கெட்ட வார்த்தைகள் தவறான நோக்கத்துல யூஸ் பண்றாரு. சில பேருக்கு வந்து நைட்டு தூங்கறதுக்கு பயமா இருக்கு சார். இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பாப்போமா. ஆயுஷு சரி இருக்காது பாக்க, மேக்ஸ் யூ லுக் லைக் ஆஃப் இன்னொன்னு நம்ம கமல் சார் வந்து ஒரு இந்த ஷோக்குள்ள அட்டன் பண்றதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே வந்து டிசிஷன் எடுத்துட்டு தான் வந்திருக்காரு போல இருக்கு. இந்த மாதிரி இந்த ஆளை வெளியே அமுச்சு விட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி, அதுக்குன்னு ஒரு அந்த ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு டிராமா நடத்தி எதுக்கு. சீசன் 3 பார்த்துருப்பீங்க நீங்க. சரவணனுக்கு கேர்ள்ஸை வந்து வருஷத்துக்காகவே நாங்க பஸ்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி கூப்பிட்டு டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ணாம, இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுக்குறதோ அதெல்லாம் பண்ணாம கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி பேசின தப்பு, அதனால நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், நீங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லி வெளியே அனுப்பியிருக்கிறாள்ல, எதுக்கு இது ஓவர் டிராமா போட்டு அந்த மனுஷனை போட்டு அந்த அளவுக்கு கூணி குறிங்க வச்சு எதுக்குன்னு கேக்குறேன். இதுல இன்னொன்னு இருக்கு, சீசன் 3 கலந்துகிட்ட சரவணன் வந்து கமல் சார வந்து ஒருமையில பேசிட்டாரு, அதனாலதான் கமல் சாரே வந்து வாண்டடா போயிட்டு டீம் கிட்ட பேசி வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. அந்த புட்டேஜ் கொஞ்சம் பாருங்க. லோஸ்லியாவிற்கு திடீர்னு திமிர் அதிகரித்துள்ளது. சோ அந்த மாதிரியும் தன்னை ஏதாச்சும் பண்ணிட்டா இவரு தானாவே டிசிஷன் எடுத்துக்கிட்டு இவர் வெளியே அனுப்பிடுவாரு அப்படின்ற ஒரு கருத்து ஒண்ணு இருக்குல்ல. அப்ப எதுக்கு நாங்க இருக்கோம், அப்ப எதுக்கு நாங்க எல்லாம் ஓட்டு போடுறோம், நீங்களே நடத்திட்டு நீங்களே பாத்துட்டு இருங்கடா. சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஓகே, இந்த எவிக்ஷன் எப்படி இருந்தது உங்களுக்கு, பேரா அன்பேரா, அண்ட் உங்களோட கருத்து என்ன? இது என்னோட ஒப்பீனியன் தான். இது கொஞ்சம் வீடியோ
குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஏன்னா ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ அவசர அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து என்னன்றது கீழே ஃபோன் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. பை, தேங்க்ஸ் பட்டா. சரி, இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தை பார். எங்க அந்த ஆத்தா நம்மளை பார்த்து ரசிப்பாள். ஐயோ ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சுட்டல்ல. உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. சீட்டு.